is not only a time for revelation, but it is a time for transformation. உன்னுடைய ஐடென்டிட்டியே மாறக்கூடிய ஒரு மாற்றத்தின் நேரமாக இருக்கின்றது. முன்பு இருந்ததை காட்டிலும் அந்த போராட்டம் முடிந்த பிறகு, விடாமுயற்சியோடு போராடின பிறகு, ஆண்டவர் யாக்கோபின் வாழ்க்கையை உயர்த்துகின்றவராய் இருக்கின்றார். ஒரு போராட்டத்துக்கு அவசியம் விடாமுயற்சி. அந்த விடாமுயற்சி, பெர்சிவியரன்ஸ் இருந்தால்தான் நம்மாலே மேற்கொள்ள முடியும். வேதாகமத்திலே ஆதியாகமம் 32 அதிகாரத்திலே 26 வசனத்திலே பார்க்கும் பொழுது, ஆபிரகாமின் கிராண்ட்சன் பேரனாகிய யாக்கோபு போரிடுகின்றதை பார்க்கின்றோம், போராடுகின்றதை பார்க்கின்றோம். 26 வசனத்திலே, நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீ என்னை ஆசீர்வதித்தாலொழிய உம்மை போக விடமாட்டேன் என்றான். இந்த வசனத்திலே பார்க்கும் பொழுது ஒரு போராட்டம் அந்த இடத்திலே, ஹீ இஸ் ரெஸ்லிங். அந்த ரெஸ்லிங் முடியும் போது, போராட்டம் முடியும் போது, நான் போகட்டும் என்று சொல்லுகிறான். விடிய காலமான போது அப்ப நீங்க என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உங்களை போக விட மாட்டேன் என்று யாக்கோபு சொல்லுகிறதை பார்க்கின்றோம். A perseverance is a revelation. ஒரு வெளிப்பாடு. அது எதை வெளிப்படுத்துகிறது என்று பார்க்கும் பொழுது விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறது. ஆண்டவரே, இன்றைக்கு நீங்கள் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை விட்டு நான் போக மாட்டேன் என்று நீங்களும் நானும் சொல்ல கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம், விசுவாசிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இரண்டாவது பார்க்கும்போது, இட் இஸ் நாட் ஓன்லி அ டைம் ஃபார் ரெவலேஷன், பட் இட் இஸ் அ டைம் ஃபார் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஒரு மாற்றம். இந்த போராட்டம் முடிந்ததுமே சரீரப்பிரகாரமாய் யாக்கோபு தாங்கி தாங்கி நடந்தது மாத்திரமில்லை, இனி நீ யாக்கோபு என்று அழைக்கப்படாமல் இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுவாய். உன்னுடைய ஐடென்டிட்டியே மாறக்கூடிய ஒரு மாற்றத்தின் நேரமாக இருக்கின்றது. அந்த போராட்டம், விடாமுயற்சியோடு நாம் போராடும்போது விசுவாசத்தின் வெளிப்பாடு, அது நம்முடைய வாழ்க்கையின் மாற்றத்திற்கான ஒரு நேரமாக இருக்கின்றது. A time for transformation. And finally, a time for elevation. நம்மை உயர்த்துகின்ற ஒரு நேரமாக இருக்கின்றது. முன்பு இருந்ததை காட்டிலும் அந்த போராட்டம் முடிந்த பிறகு, விடாமுயற்சியோடு போராடின பிறகு, ஆண்டவர் யாக்கோபின் வாழ்க்கையை உயர்த்துகின்றவராய் இருக்கின்றார். இன்று நீங்கள் எதை குறித்து போராடி கொண்டிருக்கின்றீர்களோ, ஆண்டவர் விடாமுயற்சியோடு போராடுகின்ற போராட்டத்தை பார்த்து உங்கள் வாழ்க்கையை மாற்றுகின்றார், உயர்த்துகின்றார். நம்முடைய விசுவாசத்தின் வெளிப்பாடோடு நாம் ஓடுவோம். காட் மார்னிங்.